வணக்கம், இது உங்கள் ஃபேக் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் டியூட் விக்கி. இன்றைக்கு வரைக்கும் மன்னநிதி சோழனுடைய கதையும் வரலாறும் நீதி தவறாமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மன்னநிதி சோழனுடைய தீர்ப்பில் நீதி இருக்கிறதா? பிற்காலத்து சோழனாகிய மனுநிதி சோழன் என்று அழைக்கப்பட்டவர்தான் அனபாய சோழன். இவருடைய பையன் அந்த இளவரசன் தேரை எடுத்துட்டு திருவாரூர் வீதியில் பவனி வரும்பொழுது அந்த பக்கமாக சென்றுகிட்டு இருந்த பசு கன்று ஒன்று தானாகவே முன்வந்து அந்த தேர்காலில் விழுந்து சிக்கி இறந்து போகுது. உடனே அந்த தாய் பசுவானது ஆராய்ச்சி மணி அடித்து மனுநிதி சோழனிடம் நீதி கேட்குது. மனுநிதி சோழனும் தன்னுடைய மகனை அதே மாதிரியே தேர்காலில் இட்டு கொன்று விடுகிறார். இப்படி தான் அந்த நீதியை நிலைநாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராண கதையிலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திச்சு பார்த்தோம்னா அது ஒரு விபத்து. விபத்தின் காரணமாகத்தான் அந்த பசு கன்றானது உயிரை விட்டுருக்குது. அதற்காக ஒரு மனித உயிரை பறிப்பது என்பது சரியானது கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே இந்த கதையை ஏன் நம்ம போற்றிக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு சில கருத்தியல்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காகத்தான். அதாவது, பசு வதை என்பது பாவம், மனிதனை விடவும் பசு புனிதமானது என்ற கருத்தியலுக்காகத்தான் அந்த கதையை நம்ம போற்றிக்கிட்டு இருக்கிறோம். விலங்குகளை வேட்டையாடாத மன்னர்கள் அந்த காலத்தில் கிடையாது. அதே போலவே யாக குண்டங்களில் விலங்குகளை பொசுக்காத பார்ப்பனர்களும் அந்த காலத்தில் கிடையாது. அப்படி இருக்கையில் எதுக்கு அந்த இளவரசனுக்கு மட்டும் இந்த தண்டனை? நன்றி. மேலும் பல மறைக்கப்பட்ட வரலாறுகளை இந்த ஃபேக் ஹிஸ்ட்ரி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் ஈச் ஒன் டீச் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.